ஹே காய்ஸ், வெல்கம் டு அனாவிகாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய அட்டர் பாக்ஸ் வச்சு எப்படி நம்ம ரியூசபிள் ஐடியா வந்து பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் இதுக்கு நல்லா இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பாக்ஸில் நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டேன். இதுக்கு ஓரத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பாக்ஸில் சைடாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜான்சஸ் பேபிலையும் மேலே இருக்கிறதுலாம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் க்ளோஸ் பாக்ஸ்லையும் மேலே இருக்கிறதுல கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி தான் நம்ம இதை வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஜான்சன் பேபி பாக்ஸை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு கபோர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி மெஷர் பண்ணி அதில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெவிபாட் இல்லை வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஹார்ட் க்ளூ போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான க்ளூ அப்படிங்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்டும் ஃபெவிகாலும் மட்டும்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஹார்ட் க்ளூ வந்து நம்ம ஒட்டினோடனே சீக்கிரம் ஒட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் அது வந்து ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமே வந்து அவுந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் ஹார்ட் க்ளூ வந்து இந்த வீடியோவில் சீக்கிரமாக ஒட்டணுன்றதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ வந்து இந்த பாக்ஸ் கடியில் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இதுக்கு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த க்ளோஸ்அப் பாக்ஸ்லேயும் ஹார்ட் க்ளூ வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நம்ம இது வந்து அந்த ஆர்கனைசருக்கு ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபெவிகால் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முடிச்சாச்சு, பாருங்கள் ஈஸியாக இருக்குது. இப்போ இது கோர்த்தில் வந்து ஜான்சன்ஸ் பேபி சோப்போ சாரி பாக்ஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். உங்கள் வீட்டில் எந்த சோப் பாக்ஸ் இந்த மாதிரி சைஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பாக்ஸையும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு எல்லாத்தையும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பிளாக் பெயிண்ட் அடிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிளாக் பெயிண்ட் அடிக்க வேணாம்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட் பேப்பர் வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஏஃபோர் ஷீட் எனக்கு வந்து அப்ளை இது ஒட்டுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கிறேன். ஏன்னா வந்து பிளாக் எதுக்கு அடிக்கிறேன்னா உள்ளே இருக்க அந்த நேம்ஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் பிளாக் அடிக்க போது. ஸோ உங்களுக்கு பிங்க்லாம் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏஃபோர் ஷீட் கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த பெயிண்ட் வேணால் அடிக்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நேம்ஸ்லாம் அது தெரியாது. ஓகே, நான் வந்து ஏஃபோர் ஷீட்டை வச்சு ஒட்டுறதுக்கெலாம் விருப்பம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அது முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ நான் இருட்டாயிடுச்சு, உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து என்ன டெக்கரேட்டிவ் திங்ஸ் வேணால் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டெக்கரேட்டிவ் திங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கில்ட்ரா செலட்டப் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். உள்ளே வந்து செலட்டப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலட்டப் வச்சுக்கலாம், பெயிண்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக ஏதாவது டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கலாம். ஓரத்தில் சிசர்ஸ், பின்னாடி ஷீட்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், நான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து யூடியூப் வீடியோலாம் வந்து எடுக்கிறதுக்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது வரைக்கும் பை பாய்.